ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கோயம்புத்தூரை மையமாய் வைத்து அபாக்கா மினிஸ்ட்ரீஸ் என்ற ஒரு அற்புதமான ஊழியத்தை செய்து வருகிற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேகருக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்தருள்வாராக. இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் எனக்கும் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு நம் வாழ்க்கையிலும் அவர் பிறந்து நம்மிலே அவர் மகிமைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு பிறந்தபோது அங்கே அநேகர் வந்து அவரை பார்த்தார்கள். மேய்ப்பர்கள் வந்து பார்த்தார்கள். இயேசு அவர் தங்கியிருந்த வீட்டிலே வான சாஸ்திரிகள் வந்து பார்த்து அவரை பணிந்து கொண்டார்கள். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். வேதம் சொல்கிறது இயேசுவின் பிறப்பு ஒரு நற்செய்தி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவினுடைய பிறப்பு உலகத்திற்கு நற்செய்தி, ஆனால் ஏரோதை போல அந்த விரோதிகளுக்கு அது ஒரு துர்ச்செய்தியாக தான் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஏரோதால் இயேசுவின் பிறப்பை பொறுத்து கொள்ள முடியவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் பிறப்பு உங்களுக்கு நற்செய்தி, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற, ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது மூன்று விதமாக அவர் அழைக்கப்பட்டார். மூன்று விதமாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது அழைக்கப்பட்டார். அதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 2 அதிகாரத்திலே 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 2:2, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்கு வாசிக்கிறோம், வான சாஸ்திரிகள் ஏரோதின் அரண்மனைக்கு வந்து அங்கே இயேசுவை கேட்கிறார்கள். இயேசு பிறப்பார், அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நட்சத்திரத்தை கண்டு பெத்லகேமுக்கு வந்த அவர்கள் ஏரோதினுடைய அரண்மனைக்கு சென்று விட்டார்கள். ஏரோதின் அரண்மனையிலே விசாரிக்கிறார்கள். காரணம், யூதருக்கு ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை அறிந்த அவர்கள் இப்பொழுது அரண்மனைக்கு சென்று விட்டார்கள். அவர் யார் தெரியுமா? ராஜா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது ராஜாவாக பிறந்தவர். வேதம் சொல்லுகிறது அவரை ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ராஜாதி ராஜா என்றால் என்ன அர்த்தம்? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவர். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர். அவர் ராஜ்யங்களின் மேல் தன்னுடைய ஆளுகையை வைக்கிறவர். எத்தனை அற்புதமான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த ராஜா அவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறக்கும் போதே இளவரசராய் அல்ல, ராஜாவாய் பிறந்தவர். இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அல்லவா? பொதுவாக பிறக்கும் போது ராஜாவாக பிறக்க மாட்டார்கள். அங்கே பிறக்கும் போது ராஜகுமாரராக அல்லது ஒரு இளவரசனாக தான் பிறப்பார்கள். ஆனால் இயேசுவோ பிறந்தபோதே ராஜாவாக பிறந்தார். மாத்திரமல்ல, அவர் பூமியிலே கடைசி பவனி செல்லும் பொழுதும், இதோ உன் ராஜா கழுதையின் மீதும் மரியின் மீதும் ஏறி வருகிறார் என்று அவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. மாத்திரமல்ல, அவர் மரித்த போது இவர் யூதருக்கு ராஜா என்று மேற்சட்டத்திலே எழுதி தொங்கவிடப்பட்டிருந்தது என்பதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த போதும் ராஜாவாய் உயிர்த்தெழுந்தார். திரும்ப வரும்போதும் ராஜாவாக தான் திரும்ப வரப்போகிறார். அவருடைய ராஜ்யங்களுக்கு முடிவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு ராஜா அவர் உங்கள் வாழ்க்கையில் பிறந்திருக்கிறாரா? அவரை ராஜாவாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உங்கள் ராஜா, நம்முடைய ராஜா. ராஜா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? என்னை ஆளுகை செய்கிறவர், என்னை ஆட்சி செய்கிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் அது வெளியரங்கமாய் பிரத்யட்சமாய் வராது, மாறாக அது எனக்குள்ளாக ஸ்தாபிக்கப்படுகின்ற ஒன்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரத்திலே 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இயேசு கிறிஸ்துவை
தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது உங்களிடத்தில் இருக்கிறதே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய ராஜ்யம் எனக்குள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இயேசு இதற்காக தான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளாய் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் அவர் ஆளுகை செய்வார், நம்மை ஆட்சி செய்வார். உங்களை யார் ஆளுகை செய்கிறது? பாவம் ஆளுகை செய்கிறதோ, பிசாசு ஆளுகை செய்கிறானோ, சில வியாதிகள் உங்களை ஆளுகை செய்கிறதோ, சில போராட்டங்கள் உங்களை ஆளுகை செய்கிறதோ, உங்களை ஆளுகை செய்ய யாருக்கும் இடம் கொடுக்காதீர்கள். ஆண்டவராகிய இயேசு உங்கள் ராஜாவாய், நம்முடைய ராஜாவாய் இருந்து அவர் ஆளுகை செய்யட்டும். முதலாவது, இயேசுவை ராஜாவாக பார்த்த சாஸ்திரிகள். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து பிறந்தபோது இன்னொரு வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 1 21 வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். இரண்டாவது, அவர் இன்னொரு அற்புதமான ஒரு பெயரோடு அவர் அழைக்கப்பட்டார். அவர் ராஜா மாத்திரமல்ல, அவர் இரட்சகர். அவர் இரட்சகர், என்ன அர்த்தம்? என்னை மீட்பவர். நான் பாவ குழியிலே வாழ்ந்து என் பாவத்திற்கான பரிகாரத்தை நானே தேடிக்கொண்டிருந்த காலத்திலே இயேசு எனக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்து அவர் என்னை மீட்பதற்காக தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்தார். இரட்சகர், சேவியர். இயேசு என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். அருமையான சகோதரனே, சகோதரியே, எந்த பாவ குழியிலே வாழ்ந்தவர்களையும் அவரால் விடுதலையாக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒருவேளை வாழ்க்கையில் இந்த பாவத்தை விட்டு வெளியே வரவே முடியாது, இந்த பாவ பழக்க வழக்கங்களை விட்டு என்னால் மீள முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களால் முடியாது தான், ஆனால் நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவால் முடியும். காரணம், அவர் இரட்சகர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தேற்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் அங்கே ஆண்டவராகிய இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிறதை நாம் யோவான் சுவிசேஷத்திலே படிக்கிறோம் அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சில பாவ அடிமைத்தனத்தோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த இரட்சகர் பிறந்ததினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை இரட்சிக்கிறதற்காக தான் அவர் பிறந்தார், நம்மை மீட்பதற்காக தான் அவர் பிறந்தார். உங்கள் பாவங்களை விட்டு வெளியே கொண்டு வர அவரால் முடியும். கூப்பிடுங்கள், இரட்சகரே என்று நீங்கள் அழையுங்கள். என்னை மீட்டெடுத்தருளும், நான் வெளியே வர விரும்புகிறேன், இந்த பாவத்தோடு நான் இனி போராட விரும்பலைன்னு மனதை திறந்து ஆண்டவரிடத்தில் அபயமிடுங்கள். ஒருவேளை குழியில் விழுந்து ஒரு குறிப்பிட்ட குழியிலிருந்து வெளியே வர முடியாமல் போராடி பல மணி நேரங்கள் ஆன உடனே எப்படி நம்ம அங்கலாய்ப்போம், எப்படி சத்தம் போடுவோம், எப்படி கதறுவோம்? இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் இங்கே செத்து போயிடுவோன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க நினைப்போமா? அந்த குழியிலிருந்து வெளியே வருவதற்கு எவ்வளவு முயற்சி செய்வோம்? உங்கள் முயற்சி பலனளிக்காத பட்சத்தில் எவ்வளவு சத்தமிட்டு கண்ணீர் வடித்து உங்கள் குரலை உயர்த்தி மற்றவர்களை அங்கே அழைப்பீர்கள்? உதவிக்காக எத்தனை சத்தமாய் நீங்கள் அங்கே கத்துவீர்கள்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதுபோலதான் பாவம் இந்த பயங்கரமான குழியை விட மோசமானது. ஒருவேளை நம்ம ஒரு மனுஷன் வியாதியில் செத்துட்டா கூட அவன் பரலோகம் போயிடுவான், ஆனால் பாவத்தில் செத்துட்டா அவனால் பரலோகம் போக முடியாது. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உன்னுடைய பணமோ, உன் பதவியோ, உன்னுடைய எந்த விதமான ஸ்தானமோ அங்கே பாவத்திலிருந்து மீட்க முடியாது, பரலோகம் கொண்டு செல்ல முடியாது. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு இரட்சகர். இந்த உலகத்திலே அவர் பிறந்தபோது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நம்மை இரட்சிக்கிறதற்காக பிறந்தவர், உங்களை இரட்சிக்கிறதற்காக பிறந்தவர். கூப்பிடுங்கள், இன்னைக்கு அலறுங்க, ஐயோ எனக்கு இந்த பாவம் வேண்டான்னு சொல்லி கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு திரும்புங்க. அவர் விடுதலை தருவார். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்களும் நானும் அங்கே விடுதலையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசு தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்தார். அவர் நமக்காக தன்னுடைய விலைக்கிரயமாய் இரத்தத்தையே தந்தார், ஜீவனையே தந்தார். யோசித்து பாருங்கள்,
இயேசு பிறந்தபோது ராஜாவாய் பிறந்தார் என்னை ஆட்சி செய்வதற்கு. இயேசு பிறந்தபோது இரட்சகராய் பிறந்தார், அவர் இரட்சகர், பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்கு. மூன்றாவதாக, இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவரை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 1:23 வாசிக்கிறோம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்று அவரை அழைத்தார்கள். முதலாவது ராஜா என்று அழைக்கப்பட்டார், இரண்டாவது இரட்சகர் என்று அழைக்கப்பட்டார், மூன்றாவது இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். என்ன அர்த்தம்? நம்மோடு இருக்கிறவர் தேவன், நம்மோடு இருக்கிறார். இந்த இயேசு யார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியில பிறந்தார். அநேக நினைச்சுப்பாங்க, அவர் பிறந்து 2000 வருஷம்தான் ஆச்சு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இயேசு இந்த உலகத்தை படைத்தது அவர்தான் என்று யோவான் 1:3 படிக்கிறோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படி என்றால் ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்ற ஸ்தானத்தில் இந்த உலகத்திற்கு வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரு சகோதரன் கேட்டார், கடவுள் எப்படி ஐயா மனுஷனா பிறக்க முடியுமா, அது சாத்தியமா என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் ஆராதிக்கிற, நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவால் முடியும். காரணம், அவர் கடவுள். யோசித்து பாருங்கள், ஒரு எறும்பு ஒரு பெரிய கற்கண்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய புற்றுக்குள்ளாக அதை வைப்பதற்கு சென்று கொண்டிருந்தது. அதால் அந்த கற்கண்டை அதை சுமக்க முடியவில்லை. நான் அந்த எறும்புக்கு உதவி செய்வதற்காக அருகிலே சென்று உட்கார்ந்து அந்த எறும்பு எந்த கற்கண்டை எடுக்க போராடுகிறதோ அந்த கற்கண்டிலே கைகளை வைத்தேன். அவ்வளவுதான், எறும்பு பயந்து விட்டுட்டு ஓடிடுச்சு. நான் யோசித்தேன், இந்த எறும்பால சுமக்க முடியலையே, நான் உதவி செய்யணும்னு நினச்சா அது என்னை புரிஞ்சுக்கலையே, அது நினச்சிக்கிச்சு நான் அதை கொலை செய்வதற்காக தான் நான் வந்திருக்கேன்னு. எனவே எனக்குள்ள ஒரு ஆசை பிறந்தது, நானும் எறும்பாக மாறி ஏன் அந்த கற்கண்டை எடுத்துக்கொண்டு அதற்கு உதவியாக அதை புற்றிலே நான் சேர்க்கக்கூடாது என்று நான் நினைத்தேன். பிரியமானவர்களே, நான் மனுஷன், என்னால் மாற முடியாது. நான் நினச்சா எறும்பாக மாற முடியாது, ஆனால் படைப்பின் இறைவனால் எப்படியும் மாற முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவரால் ஏன் மனுஷனாய் பிறக்க முடியாது? ஒரு நாள் சென்னையிலே ஒரு ஆட்டோவிலே பின்பக்கத்திலே ஒரு வாசகம் இருந்ததை பார்த்தேன். அந்த ஆட்டோக்காரனுக்கு எவ்வளவு வேதனை இருந்தா அப்படி எழுதியிருப்பார் பாருங்க, கடவுள் மனிதனாய் பிறக்க வேண்டும், அவன் ஆட்டோ ஓட்டி சாக வேண்டும் என்று ஒரு வாசகத்தை படித்தேன். அந்த ஆட்டோ டிரைவர் நினச்சிட்டார், கடவுளுக்கு என்னையா தெரியும், அவர் எங்கேயோ இருக்காரு, நான் படுற கஷ்டம் அவருக்கு என்ன தெரியும் என்று அவன் நினைத்து கொண்டான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர் நம்மை போல இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் சரீரத்திலே பாதிக்கப்பட்டார், பாடுகள் அனுபவித்தார், அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி நாம் திருப்பிக் கொண்டோம். அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை நாம் புரிந்து கொள்ளாமல் அவரை நாம் அவமானப்படுத்தினோம், நிந்தித்தோம், அவரை கொலை செய்தோம். நம்முடைய பாவங்கள் தான் அவரை கொலை செய்தது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார். காரணம், அந்த தேவன் மாம்சத்திலே உருவானவர், மாம்சத்திலே வெளிப்பட்டவர், இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தவர், பாவமறியாதவர், பரிசுத்தர், எனக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக இரத்தம் சிந்தினார், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த இயேசு நமக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரா, உங்களுக்காக அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், திரும்ப வரப்போகிறார். வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 28:18 18, 19, 20 வசனங்களிலே அவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து விட்டு சென்றார். நீங்களும் புறப்பட்டு போங்கள், எல்லாரையும் சீஷராக்குங்க, பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. என்ன தெரியுமா சொன்னார்? உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி வர நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்க கூட இருப்பேன். எத்தனை அற்புதமான ஆண்டவர், கூட இருப்பேன்னு சொல்றதுதான் இம்மானுவேல் என்று அர்த்தம்.
முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். எத்தனை பெரிய வாக்கு தத்தம், உங்க கூட படைத்த இறைவன் இருப்பதை விட மகிழ்ச்சி வேற என்ன வேணும்? யோசித்து பாருங்க, என்னை படைத்தவர் என் கூட இருக்கிறார், என்னை சிருஷ்டித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை தனியா விடல, தனியா விடமாட்டார், உங்களை தனியா விடல. நீங்க நினைக்கிறீங்களா கஷ்ட நேரத்துல நான் தனியா இருக்கிறேன், யாரும் இல்லை, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தனியா, ஒருவேளை நீ உலகத்துல எல்லாராலும் மறக்கப்பட்டுட்டேன் நினைக்கிறீங்களா? இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பயம் வர நேரம், நெருக்க வர நேரம், பிரச்சனை வர நேரம் சொல்லுங்க, நான் தனியா இல்லை, இம்மானுவேலர் என் கூட இருக்கிறார். சொல்லிக்கோங்க, நான் இப்ப சொல்ற நேரத்துல உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, இம்மானுவேலர் என் கூட இருக்கிறார், இயேசு ரட்சகர் என்னை ரட்சிக்கும்படியா என் கூட இருக்கிறார், ராஜா என்னை ஆளுகை செய்யும்படியா என் கூட இருக்கிறார், நான் தனியா இல்லை. சந்தோஷமா சொல்லுங்க, நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நம்ம தான் அவர் விட்டுட்டு போயிடுறோமே தவிர அவர் நம்மளை விட மாட்டார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் பார்த்து சொல்வீங்களா, தப்பனே என்னை ஆளுக செய்யுங்க, இதுவரைக்கும் பாவம் ஆளுக செஞ்சது, இனி நீங்க ஆளுக செய்யுங்க, ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட பாவத்தோட நான் போராடுறேன், என்னை மீட்டெடுத்துருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் தனியா இருக்கிறதா நிறைய நேரம் ஃபீல் பண்றேன், நான் தனியா இல்லப்பா, என் கூட நீங்க இருங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அவர் உங்களோடு வருவார், உங்க கூட இருப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், அவர் விலகவே மாட்டார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தோட நிறுத்திடாம அவரை ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள், இம்மானுவேலராய் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலே இந்த அன்பு ஆண்டவரே சகோதரனும் சகோதரியும் செய்கிற இந்த ஊழியங்களை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே நீர் கொடுத்த ஊழியம், ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்தி வருகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த வார்த்தையின் படியே ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இம்மானுவேலராய் ஆண்டவரே, ரட்சகராய் ஆண்டவரே, ராஜாவாய் எங்கள் வாழ்க்கையில் நீர் வந்து பிறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பல நேரங்களிலே ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே உலகத்திற்கு அடிமைகளாய் பாவத்தோடு கூட அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும், இன்றைக்கு கர்த்தருடைய ஆளுகை, ராஜாவே உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் வருவதாக, எங்களை ஆளுகை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா, நீ ரட்சகராய் இருந்து எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்கிற எங்கள் ரட்சகரை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, என்னென்ன பாவ அடிமைத்தனத்தோடு உம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருந்தாலும் இப்பொழுது இந்த சத்தம் யார் யார் காதுகளிலே விழுகிறதோ ஒவ்வொருவருடைய பாவ அடிமைத்தனங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதத்திலும் தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த கண்ட எகிப்தியனை இனி காணக்கூடாது, உம்முடைய பிள்ளைகளுடைய அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறைவதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை தந்தரலாம். தகப்பனே, இம்மானுவேலரே எங்க கூட நீங்க இருக்கிறதற்காக நன்றி. கடைசி வரை, கடைசி வரை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா தொடர்ந்து நடத்துங்க, உங்க பிள்ளைகளை நீங்க கைவிடலன்னு சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே எங்களுடைய எல்லைகளை விரிவாக்கும், தரிசனங்கள் பெருகட்டும், இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யட்டும், இன்னும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். கர்த்தருக்கு மாத்திரம் எல்லா கனமகிமை துதியையும் செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இந்த மூணு வார்த்தைகளையும் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக்கொள்ளுங்கள். God bless you.